உங்களுக்கு திரும்ப வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்த்ததுல எவ்வளோ ஒரு மன நிம்மதியாக இருக்கு. ஐசியூ வார்டு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நைட் அண்ட் பாடி விழுந்துட்டே இருக்கும், மருத்துவ மிஷினில் ஓடிக்கிட்டே இருக்கும், சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இதை நான் தினமாய் வரணும், திரும்பவும் நடிக்கணும்னு வருகிறேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை, ரெண்டு நான் ஒரு நல்ல மனிதனாக திரும்பி வர்றதுக்கு. ரெண்டு கிட்னியும் போயிருக்கு, கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்றாங்க. தற்பாது அப்போ எனக்கு என்ன பண்ண முடியுமோ என் உயிரை நிறுத்தி வச்சுருக்காங்க. செத்து போயிடலாம்னு தான் முடிவு பண்ணேன். என் குடும்பம் தான் என் கண்ணுக்கு நின்றுது. முட்டை தூக்குற மூட தொழிலாளி ஃபோன் பண்ணி எங்கள் குரூப்பால் ஒரு 2000 ரூபா அனுப்புறேன், வாங்க மாட்டேன்ட்டேன். அதே மாதிரி நிறைய தொழிலாளர்கள், செலவு தொழிலாளர் ஃபோன் பண்ணி எங்களால் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கேன். நான் நல்லாகி வரணும், எனக்கு எல்லாரும் வேலை கொடுக்கணும். நான் தயாரிப்பாளர்லேருந்து டைரக்டர்லேருந்து நடிகர்லேருந்து எல்லார்ட்டையும் கையேந்தி கை கும்பிட்டு கேட்குறேன். ஃபோன் அவனே உட்கார வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்கும் பொழுது ஒரு பயம் இருந்திருக்கோம்லண்ணா, என்ன மாதிரி ஒரு பயம் பயந்துட்டு இருந்தீங்க? நான் முடிஞ்சதுன்னு நினச்சேன். அந்த பயம் எனக்கு உடம்பு குணமாகறதுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்குன்றது தான். இந்த ரெண்டு நாள் வீட்டில் கேப்பில் கொடுத்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் மாதிரி. பொதுவாக ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலு, எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த பயம் மனசில் இருந்துகிட்டே இருந்தது, வேறு வழி இல்லை. எனக்கு தனி ரூம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க, ஆனால் பாதுகாப்பு இல்லை, தனியாக வைக்கக்கூடாது, 4 பேர் பேச்சுற இடத்துல இருக்கணும், ஐசியூ வார்டு. பயம் இருந்துகிட்டே இருக்கும், நைட் அண்ட் டே பாடி விழுந்துகிட்டே இருக்கும், மருத்துவ மிஷினில் ஓடிக்கிட்டே இருக்கும், சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கும், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். இதை நான் தினமாய் வரணும், திரும்பவும் நடிக்கணும்னு வருகிறேன். எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நடிகர் சங்கம்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் மேலே கேள்விப்பட்டவுடனே 1 லட்சம் ரூபாய் கொடுத்து மூலமாக உதவியை. விஜய் சேதுபதி தம்பியை நான் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அடுத்த உடனே பார்த்தி வச்சு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பார்த்துக்குறோம், கிட்னி ஆப்ரேஷன் டைமில் சொல்லுங்கள், எவ்வளோ செலவாலும் நான் ஏற்றுக்குறோம். நாங்கள் தனுஷ்கமலேருந்து ஃபோன் பண்ணி தனுஷ் தம்பி பேசி அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. சமுத்திரகணி சார் கேள்விப்பட்டவுடனே அவர் மேனேஜர் மூவன் அனுப்பி உடனே 5000 ரூபா பணம் கொடுத்து அனுப்பி, உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறையா, அடுத்து நீ நடிக்கிறையான்றார் நேற்று. ஆனால் அது வந்து அபி சார் உன ஹீரோ வந்து பார்த்துட்டு அவர் படத்தில் என்னை புக் பண்ணி, ஆனால் நீ திரும்பி வர்ற, திரும்பியும் நடிக்கிற, உனக்கு டேட் கொடுத்துட்டு போன, டேட்டும் கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்துட்டு போன, அதான் எனக்கு கொடுத்து அனுப்பு, நான் வரணும் நடிக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அதை எல்லோரும் சேர்ந்து நிறைவேற்றி வைக்கணும். நான் தொடர்ந்து இது வந்து ஒரு 6 மாதமாக நீங்கள் ரொம்பவே இதனால் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கிறதா சொன்னீங்க. எனக்கு தென்பு ஊட்டினதே உலகம் பூரா இருக்க தமிழர்கள்லாம் என்னை திரும்பி பார்க்க வச்சு, இந்த மீடியா திரும்பி பார்க்க வச்சவங்க எல்லாரும் எனக்கு எல்லா கோயிலையும் கடவுளை வேணும்னு ஆரம்பித்தாங்க. இதுதான் நான் நினச்சேன், என் ஒருத்தனுக்காக உலகமே திரும்பி பார்த்துருக்கேன், உலகமே கடவுள்கிட்ட வேணும்போது இந்த உயிரை நான் விடலாமா, இந்த உயிர் இருக்கணும், அவங்களோட சேர்ந்து நானும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசு திறந்துக்கிட்டேன். நான் சமீபத்தில் வடிவேல் சார் வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துருந்தாரு, அதில் போண்டாமணி அண்ணனுக்கு வேண்டிய உதவி வந்து கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வடிவேல் சார் அவர் தொடர்பு கொண்டு பேசினாரா, இல்லை அவங்க சைட்லேருந்து ஏதாவது உதவி கிடச்சிதானா? தொடர்பு வரையில் சார், ஆனால் உலகம் பூரா போண்டாமணின்னு ஒரு பேருக்க தெரிய வந்த காரணமே நான் வடிவேலோடு சேர்ந்து நடித்த படங்கள் தான். அந்த நன்றி விசேஷம் எனக்கு இருக்குது. அவர் செய்யலைன்ற ஃபீலிங்லாம் எனக்கு இல்லை, ஆனால் அவர் வாயிலேருந்து நான் போண்டாமணிக்கு செய்வேன்னு சொன்னார், அதுவே எனக்கு போதும். எல்லாருமே வாரி வழங்கினாங்க ஐயா, நான் யார்கிட்டையுமே காசு கேட்க மாட்டேன். நான் நல்லாகி வரணும், எனக்கு எல்லோரும் வேலை கொடுக்கணும். நான் தயாரிப்பாளர்லேருந்து டைரக்டர்லேருந்து நடிகர்லேருந்து எல்லார்ட்டையும் கையேந்தி கை கும்பிட்டு கேட்குறேன். போன அவனே உட்கார வச்சுருக்காங்க, மீண்டும் என்ன நடிகனாக்குங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்க. பழையபடி நடித்து எல்லாரையும் சிரிக்க வைப்பீங்க நாங்கள் நம்புகிறோம். நான் கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், நிறையவே கிடைக்கும். நான் இவ்வளோ நாள் எங்களை எல்லாரையுமே சிரிக்க வச்சுருக்கீங்க, திரும்ப வந்து எங்கள் எல்லாரையுமே சிரிக்க வைப்பீங்க. மீண்டும் மூணு நான் அந்த நீ மீடியா நண்பர்களுக்கு தான் கையெடுத்து கும்பிட்றேன். இப்போது நீங்கள் பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க விவேக் சார் இருந்திருந்தாருன்னா நல்லா என்னை பார்த்துருப்பாரு. விவேக் சார் இருந்தால் நான் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை,
அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். அதே மாதிரி ஜே கருத்தி சார், இவங்கெல்லாம் இன்றைக்கி இருந்தால் எனக்கு எந்த கவலையுமே இல்லை என் குடும்பத்துக்கு. இருந்தாலும் பரவாயில்லை சார், எல்லாரும் இன்றைக்கி என கை கொடுத்து உதவி இருக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்ப இல்லை. இந்த ஐஸ்வரி கணேசர் இருக்கார், என் பொண்ணு 12th படிக்கிறா, கண்டிப்பாக காலேஜ் மேட்ச்சில் அவர் சப்போர்ட் பண்ணுவார். பையன் 10th படிக்கிறான், இந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன். நாங்கள் இவ்வளவு தான் சம்பளம் அப்படின்னு ஒரு தீர்மானம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. 5 ரூபா கொடுத்தாலும் போவேன், 2 ரூபா கொடுத்தாலும் போவேன், 10 ரூபா கொடுத்தாலும் போவேன், வாங்கி போடுவேன். கல்யாணம் முடித்த நேரத்தில் விவேக் சார் கூட, வடிவேல் சார் கூட கவுண்டர் பண்ணி என்ன சேர்ந்தது, எல்லோரும் காம்பினேஷன்லையும் நடிச்சுக்கிட்டே இருந்தேன். வருமானம் வரைக்கிற பிள்ளைகள் இல்லை, ஜாலியாச்சு. நாலு பேருக்கு கொடுக்க போக செலவு போச்சு. வளர 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 சினிமா மாற மாற எங்கள் குடும்பம் வளருது, பிள்ளைகள் வளருது, படிப்பு செலவு அதிகமாகுது. போண்டாமண்ட ஒருத்தங்க உட்காந்துருக்க காரணமே ராதாரவி சார் தான் அப்படி சொல்லுவோம். அன்னைக்கு ராஜீவ்காந்தி சார் அந்த நேரத்தில் இலங்கை தமிழர்கள்லாம் கேம்பை விட்டு வெளியே வரக்கூடாது, எல்லாம் பிடிச்சி கேம்புக்கு போட்ட நேரம். இன்றைக்கி நான் சென்னையில் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதியை வாங்கி கொடுத்து, கவர்மெண்ட்டில் இப்போ அதிகாரம் வாங்கி கொடுத்து, நடிகர் சங்கத்தை என்னோட மெம்பர் ஆக்கி இன்றைக்கி நான் தமிழ்நாட்டில் உழவுறதுக்கு காரணமாக இருந்தது தலைவர் ராதாரவி சார். அவரை நான் மறக்க முடியாதுன்னு நினச்சி பார்க்குறேன். இதே மாதிரி இந்த புரட்சி கழகம் விஜயகாந்த் ஐயா நல்லா இருந்தால் எல்லா செலவையும் அவரை எடுத்துக்கிட்டு உடனே இமீடியட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன். இன்றைக்கி உடனே என்ன சார் நம்ம உட்காந்துட்டார், இதெல்லாம் நினச்சி பார்க்க கொஞ்சம் வேதனை தான். இருந்தாலும் கடவுளை நம்புகிறேன், மக்களை நம்புகிறேன். மூட்டை தூக்குற மூட தொழிலாளி ஃபோன் பண்ணி எங்கள் குரூப்பால் ஒரு 2000 ரூபா அனுப்புறேன், வாங்க மாட்டேன். அதே மாதிரி நிறைய தொழிலாளர்கள், செலவு தொழிலாளர் ஃபோன் பண்ணி எங்களால் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு, எங்கள் காசும் உங்களுக்கு வந்து சேர்ந்தேன் சந்தோஷப்படுறது கொண்டு கொடுத்தாங்க. எல்லாம் நினச்சி பார்க்கும்போதே எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இன்றைக்கி அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கும்போது எல்லாருமே முன் வந்து இன்றைக்கி உதவி பண்ணுறாங்க. ரிலேஷன் சைட்லேருந்து எந்த மாதிரி உதவியெல்லாம் கிடச்சிருக்கா, சொந்தக்காரங்க கிட்ட இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு உதவி கிடச்சிருக்கு? சொந்தத்துலேருந்து பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல சார். என் மருமக்கு ஏதோ தன்னால் முடிஞ்சே பண்ணுறாங்க. அதே அது மக்களை மீறி யாருமே எனக்கு பண்ணலை சார். உங்களுக்கு துணையாக உங்கள் மனைவி இருக்காங்க, நம்ம பெஞ்சமின் அண்ணா இருக்கார், மீடியாஸ் நாங்கள் இருக்கோம், சினிமாவில் நிறையா பேர் இருக்காங்க. திரும்ப நீங்கள் குணமாகி பழையபடி எங்களை எல்லாரையுமே சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. நன்றிண்ணா. நன்றி தம்பி. நன்றி.